வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு சாஃப்டான டேஸ்டான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவா கேசரி செய்ய 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்துட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். திராட்சை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே நெய்யில் 1 கப் அதாவது 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் பொழுது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியை ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவையை நல்லா கலரி விட்டுக்கலாம், இல்லைனா கட்டி கட்டிடும். இப்போ அதோட கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1-2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரவை வேகிறதுக்காக 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம். இப்போ ரவை நல்லா வெந்துடுச்சு. நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், இல்லைனா கட்டி ஆகிடும். சுகர் ஆட் பண்ணோடனே நல்லா கலரி விடணும். நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சின்ன சின்ன கட்டிகள் உருவாயிடும். நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கும்பொழுது நடுவில் நடுவில் கொஞ்சம் நேரம் கலரி விடணும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம். இப்போது திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டான ரவா கேசரி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
பண்ணுவேன்.